ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மறுபடியும் ரிலீஸ் ஆக போகிற எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன் நடித்த சிரித்து வாழ வேண்டும் படத்தோட ட்ரெய்லரும் இசை வெளியீட்டு விழாவும் சென்னையில் நடந்தது. சென்னையில் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வடபழனியில் இருக்க கமலா திரையரங்கம் தான் இந்த விழா நடந்தது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பக்தர்களின் அவை தலைவர் அருமை சந்தர் லோகநாதன் அவர்கள் அருமையான சுப்ரீம் ஸ்டார் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். இந்த விழாவிற்கு வந்திருந்த முக்கியமான பிரமுகர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமான சித்ரா லக்ஷ்மணன், அப்புறம் எம்ஜிஆரோட தீவிர ரசிகரான சரத்குமார் அவர்கள், எம்ஜிஆரோட பல படங்களில் ஜோடியாக நடித்த லதா அவர்கள், அப்புறம் எம்ஜிஆரோட தீவிர பக்தரான மயில்சாமி அவர்கள். இந்த விழாவுக்கு எம்ஜிஆர் ரசிகர்கள் பல பேர் பல ஊர்லேருந்தும் பல மாவட்டங்களிலிருந்தும் காலையில் 8 மணிலேருந்தே வந்துருந்தாங்க. இந்த விழாவில் எம்ஜிஆரை பற்றி முதன் முதல் பேச ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சைதை துரைசாமி அவர்கள் தான். எல்லோரும் பேசி எல்லோரும் எல்லா நிகழ்ச்சிக்கும் போகணும், அதனால் நான் எதையும் நீண்ட நேரம் பேசாமல் புரட்சி தலைவர் ஒன்றை சொல்லியிருக்கிறார், அதை நீங்கள் கேளுங்கள். அது இங்கே பேசியவர்கள்லாம் சொன்னதற்கெல்லாம் அது ஒரு சான்றாக இருக்கும். புரட்சி தலைவர் என்ன பேசினார் என்பதை மட்டும் கேளுங்கள். இதைத்தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு கொள்கையாக கடைபிடித்து என் தலைவர் எம்ஜிஆருக்காக வாழ்ந்து வரைய வேண்டும் என்பதை என்னுடைய நோக்கம் என்பதை இங்கே நான் தெரிவித்துக்கொள்கிறேன். பதவிகளா தனி மனிதனுடைய கொள்கையா என்று என்னை கேட்டால், பதவிகள் எல்லாம் என் கால் தூசுக்கு சமம். என் தலைவருடைய பெயரை புகழை பாடுவதில் கேட்பதில் இருக்கின்ற மகிழ்ச்சி மடங்குவதை விட வேறு எதுவும். அண்ணன் சைதை துரைசாமி பேசிய பிறகு நடிகர் திரு சரத்குமார் அவர்கள் பேசினார். இந்த பாடல், இந்த படம் சிரித்து வாழ வேண்டும், அதுலேயும் ஒரு கருத்து, சிரித்து வாழ வேண்டும். வீரர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும், பிற உழைப்பில் வாழ்ந்திடாதே. அழகா சொல்ற எல்லாமே தத்துவங்கள் தான், புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு வாழ்ந்தாலே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைந்து விட வேண்டிய மாமனிதன். அது எந்த ஒரு டவுட் கிடையாது, யார் வேணும்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஈர்ப்பு சக்தி இன்னைக்கு வச்சுருக்கீங்கன்னா, எங்கெல்லாம் வந்திருக்கீங்க? ஸ்ரீபிலிபுத்தூர், பெங்களூர். திரு சரத்குமார் அவர்கள் பேசி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சிரித்து வாழ வேண்டும் படத்தோட ட்ரெய்லர் அவர் தான் வெளியிட்டார். இதை தொடர்ந்து லதா அவர்கள் எம்ஜிஆரை பற்றி பேசினாங்க. நான் என்னால் முடிஞ்ச மற்றவங்களும் உதவி செய்கிறேன். மனிதநேயம் புரட்சி தலைவரை ஃபாலோ பண்ணுறாரு. சைதை என்னென்ன போல என்னால் முடிஞ்ச உதவி மற்றவங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதை சுபேடிய சொல்ல தேவையில்லை, நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது எல்லாருக்கும் காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 74 ரிலீஸ் ஆச்சு. ஜென்னி ஸ்டுடியோவில் தான் அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த ஷூட்டிங், அந்த கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த பாட்டு உலகம் சுற்றும் வாழ்கள் படத்துக்காக ரெக்கார்ட் செய்யப்பட்டது இந்த பாட்டு. அப்போ நான் மஞ்சுளா சந்திரகலா நிறைய பாட்டுகள் இருந்தது. உலகம் சுற்றும் வாலிபனோடு ஒரு பயணம் வந்து அந்த பாட்டு வந்து இதுவும் இருந்தது, நிறைய இருந்தது. சரி, அவர்கள் அவ்வளோ ஒரு நவரச நாடகம், அப்புறம் சிரித்து வாழ வேண்டிய பாடல், ரெண்டு பாட்டை நான் நடிச்சிருந்தேன். இந்த பாட்டு போடும்போதெல்லாம் நாங்கள் யாருக்கு வரது பாட்டு, மஞ்சுளா கேட்பீங்க எனக்கு தெரியல, சந்திரகலா கேட்போம் யாருக்கு எங்களுக்கு தெரியாது. பாருங்கள் அது எப்படி என்று. அப்புறம் உலகம் சுற்றும் வாழ் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து 74 இந்த பாட்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கில் இந்த பூஜை போட்டது இந்த பாட்டு தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேரக்டர் நடிச்சிருக்காரு, இந்த அப்துல் ரஹ்மான்ற கேரக்டரும் மேரா நாம் அப்துல் ரஹ்மான். என்ன ஒரு சுறுசுறுப்பு, என்ன ஒரு ஆட்டம். இந்த படம் தெலுங்குலையும் எடுத்திருக்காங்க, அதில் நான் கதாநாயகியாக நடிச்சிருக்கேன். தெலுங்கில் வந்து என்டிஆர் அவர்கள், மதிப்புக்குரிய என்டிஆர் அவர்கள் நடித்தார்கள். ஆனால் அந்த இன்னொரு வேஷம் அவர் நடிக்கலை, அவர் இன்ஸ்பெக்டராக மட்டும்தான் நடிச்சிருக்காரு. அதுவே நானும் அந்த கட்டி சாரத்தீட்டுற பொண்ணு தான். அது இன்னொரு சத்யநாராயணன் தான் இந்த இதில் இந்த ரெண்டு கேரக்டரும் பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமாக நீங்கள் இந்த வரவேற்பு பார்த்தனோ ஏதோ புது படத்துக்கு அந்த மாதிரி இருந்திருந்தீங்களா வந்தது.
அவர் படம் இன்னும் இந்த மாதிரி நிறைய ரீடிஜிட்டலைஸ் பண்ணி அதை வந்து வெளியிட்டா நம்ம சமுதாயம் எங்கேயோ போக வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்கேயோ இப்போ வந்து ஏன்னா இந்த காலகட்டத்தில் வர பாட்டுகள் இதெல்லாம் நல்லா இருக்கும் அது ஒரு ரசிகர்கள் அதெல்லாம் குறை சொல்ல இந்த கால இதுக்காக அவங்க தயாரிக்கிறாங்க பட் எம்ஜிஆரோட பாடல்கள் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே அது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ கருத்து அவரோட படங்கள் அது இன்னும் நிறைய ரீரிலீஸ் பண்ணோம் டிஜிட்டலைஸ் பண்ணோம் உலகம் போறையும் எம்ஜிஆருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க உலகம் பூரா ரசிகர் இருக்காங்க நான் போகிறேன் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன் லண்டனில் தமிழ் ஜனங்க இருக்கிற இடம் அப்போ போனோடனே அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டேன் நான் சாப்பிட்டு நம்ம இட்லி தோசை நாங்கள் நமக்கு இங்கே படம் அதுதான் பிடிக்கும் ஸோ சாப்பிட்டேன் சாப்பிட்டோன்னே வேண்டாம் தலைவரோட பார்த்தது இல்லை நீங்கள் வந்து இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் வாங்க மாட்டோம் அதுக்கு காரணம் வேறு குறைந்த தலைவர் இந்த மாதிரி இல்லைங்க நீங்கள் வாங்கினா அடுத்த தடவை நான் வந்து சாப்பிட முடியாது நீங்கள் எப்போ வேணால் வாங்க இது உங்கள் ஹோட்டல் மாதிரி இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் என்னை வாழ வைத்த தெய்வம் அவர் புகழ் வாழ்க இறைவன் எம்ஜிஆர் வாழ்க நன்றி வணக்கம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் 1974 ரிலீஸ் ஆனது இந்த படத்தை எஸ்எஸ் பாலன் அவர்கள் இயக்கியிருந்தார் இந்த படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா செகண்ட் ரிலீஸ் ஆகினே தான் இருக்குது இன்னமும் கூட்டம் வந்துட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு கூட்டம் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தான் இருப்பவர்கள் அரங்கில் இருப்பவர்கள் எல்லோருமே எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் அதனால் இந்த விழாவை சிறப்புற நடத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு ஆனந்தா சுரேஷ் சார்பாகவும் என் சார்பாகவும் மிக்க நன்றி வணக்கம் இந்த விழாவில் மயில்சாமி அவர்கள் பேசின வீடியோவையும் சரத்குமார் அவர்கள் பேசிய முழு வீடியோவையும் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்